அனைவருக்கும் வணக்கம். அகரம் மெடி சிகரம் தொடி தமிழ் பேச்சு போட்டி இறுதி சுற்றில் நானும் இருக்கின்றேன். எனக்கு பெருமையாக உள்ளது. இறுதி போட்டி அல்லவா, எனவே முடிந்த அளவு எனது பேச்சாற்றலை நான் வெளிப்படுத்த ஒரு வித்தியாசமான தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அது என்னவென்றால் ஏனென்ற கேள்வி. இது தலைப்பு மட்டுமல்ல, இதுவே எத்தனையோ பேரை காவிய நாயர்களாகவும் சரித்திர புருஷர்களாகவும் மாற்றியது. எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அதற்கு கண்ணகியின் கதை ஒரு உதாரணம். ஏன் என் கணவனை தவறான தீர்ப்பின் மூலம் கொன்றீர்கள் என்று அரசனை கண்ணகி கேட்டதால் தான் இன்றும் அவர் காவியமாக வாழ்கின்றார். ஏன் என்ற கேள்வியின் மூலம் எமக்கு தெளிவு பிறக்கிறது. எத்தனையோ படைப்புகள் உருவாகுகின்றன. மரத்தில் இருந்து ஒரு பழம் கீழே விழுவதை பார்த்தவர் ஏன் கீழே விழுகின்றது என்று ஆராய்ச்சித்தான் புவியீர்ப்பு சக்தி என்று ஒன்று உண்டு என்ற அறிவை எமக்கு தந்தது. இறைவன் எங்கிருக்கிறார் என்று காட்டி கேட்டதால் தான் இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்ற விளக்கம் எமக்கு கிடைத்தது. எந்த ஒரு விடயத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதால் முழுமையான தெளிவு கிடைக்காது. அது ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியோ ஆராய்ச்சியோ பிறந்தால் எமது வாழ்நாள் முழுவதும் அது தொடர்பில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாது மனதில் முழுமையாக பதிந்து மறவாமல் தொடரலாம். எத்தனையோ தேசங்களின் விடுதலைகளும் இந்த ஏனென்ற சிந்தையின் விதைகளே. எத்தனையோ படைப்புகளில் உருவாக்கங்களும் இப்படியான கேள்வியின் மூலம் தீர்வு காணவே உருவானவை. முக்கியமாக தொலைபேசியதன் பரிணாமங்கள் ஏன் இப்படி என்று வித்தியாசமான சிந்தனைகளின் வெளிப்பாடை இன்று ஒவ்வொருவரின் வாழ்நாளிலும் தவிர்க்க முடியா உடலுறுப்பு போலவே இணைந்துள்ளது கைபேசி. எப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைவாக இந்த தமிழ் பேச்சு போட்டி கூட அப்படியான கேள்வியின் விளக்கமே. அதாவது ஏன் இந்த போட்டியில் நான் பங்கு பெற வேண்டும் என்று கேட்ட போது எனக்கு கிடைத்த விளக்கம் முக்கியமாக நான் யார் என்பதை முழு உலகுக்கும் காட்ட இது ஒரு இலகுவான வழி என்றார்கள். யோசித்தே சரியெனப்பட்டது. இன்று பல நாடுகளுக்கு என்னை தெரியும். எனவே எதுவாயினும் முதலில் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை முன்வைக்க வேண்டும் அல்லது நாம் ஆராய வேண்டும். இதில் எமக்கு தெளிவு கிடைத்தால் எதையும் சரியாக செய்யலாம். தெளிவின்றி செய்யும் எதுவும் சிறப்புற நிறைவேறாது. எனவே ஏனென்ற கேள்வி ஒவ்வொருவரின் வாழ்விலும் முதல் படி. அதை தாண்டி செல்வதென்பது சரியான தொடக்கம் அல்ல. எதையும் யாரிடமும் ஏன் என்று கேட்டு தெளிவு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அத்துணை பெயரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன். அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் இறங்கி அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடியின் முதல் வரி. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வை பாட்டி எழுதிய ஓர் அழகிய காவியம் இதுதான். ஏன் அவ்வை பாட்டி அறம் செய் என்று கூறியிருக்கலாமே.
என் அறம் செய்ய விரும்பு என்று கூறினார். ஏனென்றால் நாம் செய்யும் மரம் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். இப்போதெல்லாம் தம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவே நாலு பேர் பார்க்கும்படி ஒரு சிறிய உதவியை செய்துவிட்டு அதை அவர்களுக்கே தெரியாமல் புகைப்படமாகவும் எடுத்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு அதை எத்தனை பேர் பார்வையிடுகிறார்கள், அதற்கு எத்தனை விருப்பு வெறுப்பு வந்து குவிகின்றது என்ற சுயநலத்துக்காகவே அறம் செய்கின்றனர். ஆனால் அது ஒருபோதும் மரமாகி விடாது. நாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதே சிறந்த அறமாகும். ஆகையால் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ விரும்புவோம். அழுக்காறு அவா வெகுளி இந்நாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் எனும் குரட்பாவின் மூலம் திருவள்ளுவர் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் எனும் நான்கிற்கும் மனதில் ஒரு சிறிதும் இடம் தராமல் நல்வழியில் நடப்பதே அறம் என்றார். ஒழுக்கம் நீதி தவறியவன் மறுபிறப்பில் வாழ தகுதியற்றவன். மனித பிறவி பெற்ற அனைவரும் அறத்தின் வழியில் சென்று முதுமையின் பிறவி பயனை அடைய வேண்டும் என்றார் ஔவையார். சேவை செய்யும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. கிடைக்கும் சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள். கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்பையும் பாசத்தையும் சேவையையும் பிறருக்கு கொடுத்து பழகுங்கள். மனிதர்களாய் பிறந்த நாம் எல்லா இன்மையிலும் மறுமையிலும் மேன்மை பெற்று வாழ வேண்டுமானால் அறத்தையே செய்ய வேண்டும். அறம் என்ற உணர்வு மட்டும் இல்லை என்றால் மனிதர்களின் தேகத்தில் மிருகங்கள் வாழ ஆரம்பித்துவிடும். இன்றைய சூழலில் அறத்தின் வழியில் நடப்பவர்களை பார்ப்பதே மிக குறைவே. அறத்தின் உண்மை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று ஔவையார் தனது ஆத்திச்சூடியிலும் திருவள்ளுவர் அறத்துப்பால் என்ற அதிகாரத்திலும் குறிப்பிட்டுள்ளார். அறம் செய்வதற்கு கால வரையறை இல்லை. இளமையில் செய்யக்கூடாது, முதுமையில் செய்யலாம் என்பது இல்லை. யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் அறம் செய்யலாம். கையில் இருப்பதே பிறருக்கு கொடுத்து உதவத்தான். பட்டினியாய் கிடந்தாலும் கடைசி பருக்கையையும் பிறருக்கு கொடுப்பது தான் அறம். கேட்டு கொடுப்பது யாசகம், கேட்காமல் கொடுப்பது அறம். அறத்தை விட்டு விடாதே, அதுதான் அடுத்த பிறப்பிற்கு அவதாரம். அறம் செய்வோம், அறம் செய்ய பிறருக்கு கற்றுக் கொடுப்போம், அறத்தை வளர்ப்போம், அன்பை பெருக்குவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய பேச்சாளரை வாழ்த்திக் கொண்டு இவருக்கு நடுவர்களால் வழங்கப்பட்ட புள்ளிகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்பதை பார்ப்போமா?